வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஈழ பாரதியார் பற்றி பார்ட் டூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதழாளர் பாரதி, இது பார்த்திங்கன்னா லெவன்த்து தமிழ் நியூ புக்கில் இயல் ஃபைவ்ல வந்து இருக்குது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சிறந்த பத்திரிகையாளன், ஒரு நல்ல ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா, பாரதி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, செம்மொழியாக திகழ்கிற நம்ம தமிழ்மொழிக்கு புதிய நடை, புதிய உடை, புதிய பொருள் அப்படிலாம் கொண்டு வந்து ஒரு எழுச்சி மிக்க ஒரு மொழியார் திகழ காரணமாக இவர் வந்து அமைஞ்சிருப்பார் இல்லையா. அதனால தான் இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரதியின் மற்றொரு பரிணாமம் எதுனா, இதழியல் பணி. ஓகேவா, அந்த கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து முதன் முதலாக நம்ம தமிழ் இதழியல் துறையில் அறிமுகப்படுத்தினது பாரதியார் தான். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். பாரதியின் மற்றொரு பரிணாமம் வளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா, இதழியல் பணி. ஓகேங்களா. அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து எட்டயபுரத்தில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, வேலை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் அங்கேருந்து வெளியேறிடுறாரு. வெளியேறி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக சேர்றாரு. அங்கேயும் வந்து அவர் இருக்க மாட்டார், அங்கேருந்தும் வெளியே வந்துடுவார். வந்து என்ன பண்ணுறாருனா, சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா, இவர் சுதேசமித்திரன் இதழில் உதவியாளராக ஜாயின் பண்ண பிறகு, பாரதியோட உலகளவிய பார்வை கூர்மைப்பட காரணமாக இருந்தது எதுனா, அவரோட இதழியல் பணி தான். கேட்பாங்க, பாரதியின் உலகளவிய பார்வை கூர்மைப்பட காரணம் எதுனா, அவரோட இதழியல் பணி தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் வந்து பாரதியார் வந்து நிறைய இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் வந்து பணியாற்றியிருப்பார். அது வந்து என்னென்ன இதழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னன்னு பாருங்க, சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து விஜயா, சூரியோதயம், கர்மயோகி இப்படின்ட்டு பல இதழ்களில் இவர் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேலை பார்த்துருக்காரு. ஓகேங்களா. இது கேட்பாங்க, பாரதியார் வந்து எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சுதேசமித்திரன், ஆரம்பத்தில் துணை ஆசிரியராக ஜாயின் பண்ணார்னு பார்த்தோமா. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தினி, இது ஒரு மாத இதழ், இதுக்கு ஆசிரியராக இருந்திருப்பார். இந்த சக்கரவர்த்தினி பெண்களுக்காக அவர் தொடங்கின ஒரு இதழ். அதுக்கப்புறம் இந்தியா விஜயா, இந்தியா விஜயா அப்படின்ற இந்த ரெண்டு இதழில் தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, கருத்து படங்களை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சூரியோதயம், கர்மயோகி, பாலபாரதி அல்லது யங் இந்தியா, இது எல்லாமே பாரதியார் தொடங்கின ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றிய இதழ்கள். மொத்தம் ஏழு இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி, இது ஏழுமே பாரதியார் வந்து ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றிய இதழ்கள். ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம், பாரதியார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அடுத்து வந்து சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வெல், கலைமகள், தேசபக்தன், கதா ரத்னாகரம் போன்ற இதழ்களில் தம் படைப்புகளை வெளியிட்டிருப்பார். ஆசிரியராக உதவி ஆசிரியராக பணியாற்றின இதழ் வேற, பாரதியார் வந்து தன்னோட படைப்புகளை வெளியிட்ட இதழ் வேற. இது நல்லா கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வெல், கலைமகள், தேசபக்தன், கதா ரத்னாகரம் போன்ற இதழ்கள் எல்லாம் பாரதியார் தன்னோட படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. இந்த ஆறு இதழும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதனமித்திரன், ஞானபானு, காமன்வெல், கலைமகள், தேசபக்தன், கதா ரத்னாகரம், இந்த ஆறு இதழ்லையும் தான் பாரதியார் வந்து தன்னோட படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. இத்தனைக்கும் பாரதிக்கு எப்படி நேரம் இருந்தது, அதாவது பாரதி என்ன சொல்கிறாருன்னா, நேர மேலாண்மை தான் பாதி வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நேரத்தை கரெக்டாக வந்து பகுத்து செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம வெற்றி அடைவோம்ன்றத தான் அவர் சொல்லியிருப்பார். நேர மேலாண்மையே பாதி வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா, பாரதியார் தான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, தான் என்ற ஒரு அகங்காரத்தை அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ஒழிச்சிருப்பார். அதாவது தன் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கிடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதியார் தான். அதாவது தன் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மக்களோட மத்தியில் தான் என்ற அந்த ஒன்றை ஒழித்தவர் யாருன்னா,
பாரதியார். இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாரதியார் வந்து என்னென்ன புனைப்பெயர்களில் அவரோட கட்டுரைகளெல்லாம் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. பாரதியார் வந்து என்னென்ன புனைப்பெயர்களில் கட்டுரைகளை வெளியிட்டார் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். என்னென்ன புனைப்பெயர்னு பாருங்கள், இளசை சுப்பிரமணியன், சாவித்ரி, அதுக்கப்புறம் இப்போ சிசுபாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், அதுக்கப்புறம் வந்து உத்தம தேசபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், அதுக்கப்புறம் வந்து செல்லம்மாள், கிருஷ்ணன் போன்ற பல புனைப்பெயர்களில் வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. அவரோட மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணம்மா. அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த பேரில் வந்து அந்த பேரையே வந்து இன்னும் ரெண்டு பேரை வந்து சேர்த்து வெளியிட்டிருப்பார். அவரோட மனைவி பேரான அந்த செல்லம்மா அவங்கள வந்து கண்ணம்மா வள்ளி அப்படின்ற புனைப்பெயர்கள்லையும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா குறிப்பிட்டிருப்பார். பாரதியாரோட மனைவி பேர் செல்லம்மா, கண்ணம்மா வள்ளி அப்படின்ற புனைப்பெயர்கள்லையும் இவர் கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருப்பார். இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்தான். என்னென்ன புனைப்பெயர்களில் பாரதியார் வந்து கட்டுரையை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளசை சுப்பிரமணியன், சிசு பாரதி, சாவித்ரி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசபிமானி, இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா. இந்த காளிதாஸ் இது செல்லிதாசன் என தன்னை கூறிக்கொண்டவர் யார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பழைய எக்ஸாம்லலாம். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. உத்தம தேசபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மாள், கிருஷ்ணன். பாரதியாரோட மனைவி பேர் தான் செல்லம்மாள். அதை வந்து அவர் கண்ணம்மா வள்ளின்ற புனைப்பெயரில் கூட விட்டுருப்பார். ஓகேங்களா. அதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம, பின்னாடி பார்ப்போம் அதை பற்றி. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த காளிதாசன், சக்திதாசன், செல்லிதாசன், ரிஷிகுமாரன், காசி சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், செல்லம்மாள், கிருஷ்ணன், இதெல்லாம் கேட்பாங்க. கிருஷ்ணன் என்ற புனைப்பெயர்களில் கட்டுரை வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. மொத்தமாக படிக்கும்போது ஞாபகத்து வந்துடும், ஆனால் அங்கே போயிட்டு நம்ம குழம்புவோம். ஓகேங்களா. அப்போ பாரதியார் தான் கிருஷ்ணன் என்ற புனைப்பெயரில் வெளியிட்டிருப்பார். பிஞ்சு காளிதாசன், செல்லம்மா பாரதியாரோட மனைவி பேர், அதுக்கப்புறம் அவங்கள வந்து கண்ணம்மா வள்ளின்ற புனைப்பெயர்லேயும் வெளியிட்டிருப்பார் கட்டுரையை. ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கருத்து படங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பாரதியார் தான். தமிழ் இதழியல் துறையில் கார்ட்டூன்ஸை வந்து கொண்டு வராரு முதன் முதலாக. அதுவும் தமிழ் இதழியல் துறையிலேயே முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தினவர் பாரதியார். இவர் எதை பார்த்து கருத்து படங்களை வெளியிடணும் அப்படின்னு இவருக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்து தான் இவருக்கு வந்து நம்மளும் வந்து தமிழில் கருத்து படங்களை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஓகேங்களா. லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் இது ரெண்டையும் பார்த்து தான் கருத்து படங்களை வெளியிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இவருக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழில் சித்ராவளி அப்படின்ற பேரில் கருத்து படங்கள் மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்புவார். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பாரதியார் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார். அந்த இதழ் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்ராவளி. ஓகேங்களா. கருத்து படங்கள் மட்டுமே கொண்ட ஒரு இதழ் அதுதான் வந்து சித்ராவளி. ஆனால் அவரால் அதை வந்து நடத்த முடியாது. என்ன பண்ணுவார்னா இந்தியா விஜயா இந்த ரெண்டு இதழ்கள்லையும் கருத்து படங்களை வெளியிட்டிருப்பார். ரொம்ப முக்கியம். கேட்பாங்க பாரதியார் வந்து கருத்து படங்களை வெளியிட்ட ரெண்டு இதழ் எதுனா ஒன்று இந்தியா இன்னொன்று விஜயா. ஆனால் அவர் வந்து சித்ராவளி அப்படின்ற இதழில் தான் கருத்து படங்களை மட்டுமே வெளியிடணும்னு நினச்சிருப்பார். இந்தி பஞ்ச், லண்டன் பஞ்சை பார்த்து தான் நம்மளும் தமிழில் கருத்து படங்களை வெளியிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். அடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதியார்கிட்ட வந்து சில பேர் துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க. அவங்களாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், கேட்கலாம் பொருந்தாத வரிசையில். பாரதியிடம் துணை ஆசிரியராக பணியாற்றியவர்கள் பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, இவா ராமசாமி, பரளி, நல்லையப்பர், கனகலிங்கம். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர்கிட்ட வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க.
பாரதியார் கிட்ட உதவி ஆசிரியராக பணி செஞ்சவங்க பிபி சுப்பையா, ஹரிகரன், வ என் நாகசாமி, வ ராமசாமி, பரளி, சு நெல்லையப்பர், கனகலிங்கம். நாகசாமி, ராமசாமி, பரளி, சு நெல்லையப்பர், கனகலிங்கம், அதுக்கப்புறம் வந்து பிபி சுப்பையா, ஹரிகரர், பிபி சுப்பையா, ஹரிகரர், என் நாகசாமி, அதுக்கப்புறம் வ ராமசாமி, பரளி, சு நெல்லையப்பர், கனகலிங்கம் போன்றோர்லாம் வந்து குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கிட்ட துணையாசிரியராக பணியாற்றினவங்க பிபி சுப்பையா, ஹரிகரர், என் நாகசாமி, வ ராமசாமி, பரளி, சு நெல்லையப்பர், கனகலிங்கம். ஹரிகரர், பிபி சுப்பையா, ஹரிகரர், என் நாகசாமி, வ ராமசாமி, பரளி, சு நெல்லையப்பர், கனகலிங்கம், இவங்க எல்லாமே வந்து பாரதி கிட்ட உதவி ஆசிரியராக பணி செஞ்சவங்க. ஓகேவா? கருத்து படங்களை வெளியிடணும் அப்படின்னு நினச்ச இதழ் வந்து சித்ராவளி, ஆனால் அதில் வெளியிடலை, இந்தியா விஜயா இதழில் தான் வெளியிடுறாரு. எல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளோட இதழ்லாம் வருது இல்லையா மேகசின்லாம், அதில் வந்து தமிழில் தேதியெல்லாம் குறிப்பிடுறாங்க தெரியுமா? அதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னா பாரதியார் தான் கொண்டு வந்திருப்பார். தமிழ் இதழ்களில் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதன் முதலாக குறித்தவர் யாருன்னா பாரதியார் தான். தமிழ் இதழ்களில் ஆண்டு, வருஷம், திங்கள்னா மாதம், நாள் ஆகியவற்றை முதன்முதலாக குறித்தவர் பாரதியார் தான். தமிழ் இதழ்களில் ஆண்டு, திங்கள், மாதம், திங்கள் அப்படின்னா மாதம், நாள் முதலியவற்றை குறித்தவர் பாரதியார். அவ்வளோதான், இதை முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதி என்ன பண்ணுவார்னா, பெண்களுக்காக ஒரு மாத இதழை தொடங்கியிருப்பார். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து சர்க்கரவர்த்தினி. சர்க்கரவர்த்தினி பெண்களுக்காக தொடங்கின ஒரு மாத இதழ் தான் எதுனா சர்க்கரவர்த்தினி. இந்த சர்க்கரவர்த்தினி இதழில் தான் பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, குரல் வெண்பாய் எழுதியிருக்காரு. கேட்பாங்க, பெண்களுக்காக பாரதியார் தொடங்கின மாத இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா சர்க்கரவர்த்தினி. பாரதியார் எந்த இதழில் குரல் வெண்பாய் எழுதினார்னு கேட்டாங்கன்னா சர்க்கரவர்த்தினின்ற மாத இதழில் தான் குரல் வெண்பாய் எழுதியிருப்பார். பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான், ஒண்மை உற ஓங்கும் உலகு. பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான், ஒண்மை உற ஓங்கும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பாரதியார். சக்கரவர்த்தினின்ற இந்த மாத இதழில் தான் குரல் வெண்பாய் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாரதியார் வந்து இந்தியா அப்படின்ற அந்த இதழை சிவப்பு வண்ண தாளில் வெளியிடுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புரட்சி மற்றும் விடுதலை, இதை ரெண்டை குறிக்கிறதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்தியா இதழை சிவப்பு வண்ண தாளில் வெளியிட்டிருப்பார். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாரதி இந்தியா இதழ், அதாவது பாரதி சிவப்பு வண்ண தாளில் வெளியிட்ட இதழ் எதுன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி இந்தியா இந்த இதழை தான் வந்து பாரதியார் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். இது வந்து எதை இதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, புரட்சி மற்றும் விடுதலையை வந்து குறிக்கிறதா அமைஞ்சது. ஓகேங்களா? அடிமைப்பட்டிருந்த இந்தியாவை விடுதலை பெற செய்யணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால பாரதியார் இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? விடுதலை மற்றும் உணர்ச்சி புரட்சி மற்றும் விடுதலையை வந்து குறிக்கிறதுக்காக சிவப்பு வண்ணத்தாளில் இந்தியா இதழை பாரதியார் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பாரதியாரோட மனைவி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எடிஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடுறாங்க. பாரதியாரோட மனைவி பெயர் உங்களுக்கு தெரியும், செல்லம்மா. அதை வந்து கண்ணம்மா, வள்ளி என்ற புனைப்பெயர்களில் கட்டுரைகளை வந்து எழுதியிருப்பாரு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து தலைப்பிடல். இப்போ நம்ம ஒரு கட்டுரைக்கு தலைப்பிடுறோம் அப்படின்னா அதை வந்து மகுடமிடல் அப்படின்னு சொன்னது பாரதியார் தான். ஓகேங்க? பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு போனப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டும் என்ன பண்ணியிருப்பார், இந்தியா இதழை வந்து அங்கேருந்து வெளியிட்டிருப்பார். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா இதழ் எப்போ வெளியிடப்படுது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் வந்து வெளியாகுமா, அதாவது 25/5/1907 தான் இந்த கருத்து படத்தை வந்து பாரதியார் வெளியிட்டிருக்காரு. சிவப்பு வண்ணத்தால் எதை உணர்த்துதுன்னா புரட்சி மற்றும் விடுதலையை உணர்த்துது. ஓகேங்களா? அவ்வளோதான். பாண்டிச்சேரியில் இருந்தப்போ இந்த சொல்லுவாங்க, பாண்டிச்சேரி போனப்போ இந்தியா இதழும் அவர் கூடையே போச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சில பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது பார்த்துடலாம். கூடியவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம்,
இது யார் சொன்னாங்கன்னா பாரதியாரோட கட்டுரைகளில் சொல்லியிருக்கு. கூடிய வரைக்கும் நம்ம பேசுறது போல எழுதுறது தான் உத்தமம் அப்படின்னு சொன்னது பாரதியார். உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. எந்த விஷயம் எழுதினாலும் சரி, எந்த ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம், ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம் எதை எழுதினாலும் வார்த்தை சொல்கிற மாதிரியே அமைந்து விட்டால் நல்லதுன்னு சொன்னது பாரதியாரோட கட்டுரைகளில் தான் சொல்லியிருப்பாங்க. கூடியவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து சொன்னது பாரதியார். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பாரதியார் இறக்கும் பொழுதும் இதழாளராகவே இறந்தார். பாரதியார் வந்து இறக்குறப்பையும் எப்படி இறந்தார் அப்படின்னா இதழாளராகவே இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இறக்குறப்பையும் இவர் வந்து இதழாளராகவே இறந்தார் அப்படின்ட்டு அவருடைய நண்பர் ரா ஆ பத்மநாமன் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இறந்து போவதற்கு முன்னால் இரவு என்ன பண்ணுறாரு, தூங்க செல்லும் முன்பு நாளைக்கு அமனுல்லா ஹானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆஃபீஸுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டும் என்பது இறுதியாக பாரதியார் கூறினதா அவருடைய நண்பர் பத்மநாமன் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் இறக்கும் போதும் ஒரு இதழாளராகவே பாரதியார் இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம், பாரதியார் வந்து இந்தியா சக்கரவர்த்தினி இந்த ரெண்டு இதழிலையும் 1905-7 இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 1905-7 ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்தியிருக்காரு. பின்னாடி வந்து அவருக்கு அதுவே அவருக்கே பிடிக்கல, அதை வந்து சுதேச மித்திரனில் சாடியும் எழுதுகிறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கில அரசோட கெடுபிடியால் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அங்கேருந்து இந்தியா என்ற இதழை வந்து வெளியிடுறாரு. ஓகேவா, இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் 1905-7 காலப்பகுதியில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி ஆங்கில தலைப்பையும் இந்தியா சக்கரவர்த்தினி இதழில் கலந்து பயன்படுத்துகிறாரு. ஆனால் அதை அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, கைவிட்டுறாரு. கைவிட்டுட்டு சுதேச மித்திரனில் அதை சாடியும் எழுதுறாரு. ஓகேவா, அதனால் என்ன ஆகுதுன்னா ஆங்கிலேயரோட கெடுபிடியால் பாரதி பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அங்கேருந்து இந்தியா இதழையும் வெளியிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பாரதியார் பற்றி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் புக் PDF வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தும் ஒன்ஸ் நீங்கள் படிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்தும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.